விருச்சிக ராசி நேயர்களே, வரும் 2023 ஆம் ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி குருவானவர் தனது சொந்த வீடான மீனத்திலிருந்து மேசத்திற்கு ராகு அங்கே ஏற்கனவே இருப்பதினால் குருவும் சேர்ந்து வரும் 6 மாத காலகட்டத்திற்கு, அதாவது அக்டோபர் மாதம் வரையில் அங்கேயே இருவரும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கின்றார்கள். விருச்சிகராசி ஒரு ஸ்திர ராசிங்க. காலபுருஷ தத்துவத்திற்கு இது 8ஆம் வீடாகுங்க. விருச்சகத்திற்கு குருவானவர் 2 இருக்கும் 5 இருக்கும் அதிபதியாக விருச்சகத்திற்கு குரு பகவான் வருகிறாருங்க. நீங்கள் விருச்சக ராசியாக இருந்தாலும் சரி, அல்லது விருச்சகம் உங்களது லக்னமாக இருந்தாலும் சரி, குருவின் பார்வையானது 5ஆம் பார்வை சிம்மத்திலும், 7ஆம் பார்வை துலாத்திலும், 9ஆம் பார்வை தனுசிலும் விழுகிறதுங்க. சிம்மத்தில் விழக்கூடிய பார்வை உங்களுக்கு 10ஆம் இடமாக அமைதுங்க. துலாத்தில் விழும் பார்வை 12ஆம் வீடாக அமைகிறதுங்க. மற்றும் தனுசு வீட்டில் விழும் பார்வை 2ஆம் வீடாக அமைகிறதுங்க. சிம்மத்தில் விழும் பார்வை உங்களுக்கு தொழில் ரீதியாக மற்றும் பிரச்சனைகள் மற்றும் தொழிலில் சில மந்தத்தன்மை, தொழிலை மாற்ற வேண்டுமா என்ற எண்ணத்தை கொண்டு வருவது, இது போன்ற அமைப்புகளை இந்த குரு பெயர்ச்சி உண்டாக்குங்க. இந்த குரு பெயர்ச்சியின் மூலியமாக நீங்கள் தொழில் மாற்றத்தை செய்யாமல் இருக்கும் தொழிலேயே வைத்து கொண்டாலும் சரிங்க, அல்லது உத்தியோகத்தம் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழிலில் செய்யலாமா என்ற எண்ணம் இருந்தாலும் சரிங்க, அவரவர் வந்து என்ன செய்ய இயலுமோ அதிலேயே தொடர்ச்சியாக முன்னேற்றம் அடைவது என்பது குரு பெயர்ச்சியில் விருச்சகத்தை பொறுத்தவரை சிறந்ததாக அமையுங்க. குரு பெயர்ச்சி உங்களுக்கு துலாத்தில் 7ஆம் பார்வை அளிக்கும் இடத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அது 12ஆம் இடத்தை குறிப்பதினால் நிச்சயமாக உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பில் பம்பு வழக்கு இது மாதிரிலாம் வந்துக்கிட்டே இருக்குங்க. அது தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது குடும்பமாக இருந்தால் ராத்திரி நேரத்தில் உங்களது தூங்கும் நேரத்திற்கு முன்பு வாக்குவாதத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அது ஏற்படுத்தி கொடுக்குங்க. இதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்றால் நீங்கள் சிவ வழிபாட்டில் செல்வது, உங்கள் மனதை செலுத்துவது என்பது சிறந்ததாக அமையுங்க. தனுசு வீட்டை 9ஆம் பார்வையாக குரு பார்ப்பதினால் உங்களுக்கு குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வாக்கு மூலங்களை நீங்கள் குடும்ப நபர்களிடையே கொடுத்துவிட்டு தவிர்க்க வாய்ப்பு இருக்குங்க. குடும்பத்திற்காக செலவு செய்வதற்கு கடன் வாங்கி அல்லது நகையை அடவாணம் வைத்து அதை மீட்க இயலாமல் தவிக்க இயலுங்க. இந்த விருச்சகத்தை பொறுத்தவரையில் இது ஒரு சிறந்த குரு பெயர்ச்சியாக சொல்ல இயலாதுங்க. எனவே நீங்கள் நிச்சயமாக வழிபட வேண்டியது தட்சிணாமூர்த்தியையும் மற்றும் குரு பகவானையும் சிவ வழிபாடும். இவை மூன்றுமே உங்களுக்கு அவசியமாக இந்த குரு பெயர்ச்சியை முக்கியமாக இருக்குங்க. ஒரு ஃபண்டு ஃப்ளோ, அதாவது கேஷ் ஃப்ளோ, இது வந்து உங்களுக்கு தடைப்பட்டு வருவதனால் கடன் கண்டிப்பாக வாங்க வேண்டும் என்ற ஒரு மனமும் புத்தியும் உங்களுக்கு மாறி மாறி உங்களை அழைப்பாயது அழைத்து செல்லக்கூடிய காலகட்டமாக இது இருக்குங்க. எனவே இந்த தன்வந்திரி மற்றும் தட்சிணாமூர்த்தி மற்றும் குரு பகவான் மற்றும் சிவ வழிபாடு இவை அனைத்தையும் மேற்கொள்வதனால் நீங்கள் குடும்பத்திற்கான, அதாவது உடல் ரீதியான மற்றும் விரய செலவுகள் செய்வதிலிருந்தும் குடும்பத்திற்கான வேறு செலவுகளை செய்வதற்கு கையாளுவதற்கான தங்கங்களை அடமானம் வைப்பது போன்றவற்றிலிருந்தும், குடும்பத்திற்கான தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது போன்றவற்றிலிருந்தும் உங்களை காற்றுக்கொள்ளலாங்க. பெண்களுக்கான பரிகாரம், பெண்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் விருச்சகத்தை பொறுத்தவரையில் நீங்கள் இருக்கும் இடத்தை விற்று வேறு இடத்தை தாவலாமா, அது வேலையாக இருந்தாலும் சரி அல்லது தொழிலாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டம் அதற்கு சிறந்ததாக அமையாதுங்க. குறிப்பிட்டு பெண்களுக்கு நிச்சயமாக சிறப்பாக இது அமையாதுங்க. ஏனென்றால் ஆல்ரெடி உங்களுக்கு குடும்பத்தில் பல பிரச்சனைகளை உண்டாக்கும் காலகட்டத்தில் உங்கள் தொழிலில் மாற்ற முயற்சி செய்தீர்கள் என்றால் அது தவறான முடிவாகவே இது அமையக்கூடுங்க. இதில் கூறப்பட்ட கருத்துக்கள் யாவையும் பொதுவான கருத்துக்கள் தாங்க. இது குறிப்பிட்டு ஒரு பர்சனை ஒரு பாதிக்கிற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பில் எப்போதுமே பாசிட்டிவ் தாட்டோட பாசிட்டிவ் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்குங்க, ஹாப்பியாக இருங்க,